தமிழ் சினிமாவில் நட்சத்திர தம்பதிகளாக விளங்கும் பல பிரபலங்கள் இருக்கின்றனர். அவ்வாறு புதிதாக திருமண பந்தத்தில் இணைய உள்ள பிரபலங்கள் தான் தம்பி ராமையாவின் மகன் உமாபதி மற்றும் அர்ஜுனின் மகள் ஐஸ்வர்யா. இருவரும் ஒன்றாக இணைந்து இதுவரை படங்களில் நடித்தது கூட இல்லை. இப்படியான நிலையில் இவர்கள் இருவரும் எப்படி காதல் வயப்பட்டனர் என்ற சந்தேகத்தில் ரசிகர்கள் இருந்தனர். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் சர்வைவர் என்ற ரியாலிட்டி ஷோவை நடத்தினார்கள். இதில் உமாபதியும் பங்கு பெற்றிருந்தார். தனது தந்தை நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருப்பதால் சர்வைவர் ஷூட்டிங் பார்ப்பதற்கு ஐஸ்வர்யா அடிக்கடி செட்டுக்கு வருவாராம். அப்பொழுதுதான் உமாபதியின் அறிமுகம் அவருக்கு கிடைத்துள்ளது. அப்படி சாதாரண நட்பாக ஆரம்பித்த இவர்களது அறிமுகம் இப்பொழுது காதலில் வந்து முடிந்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக பேட்டி ஒன்றில் தாம்பிராமையா பேசியிருக்கிறார். அதில் அர்ஜுன் சார் ஒரு திரைப்படத்தில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அந்த திரைப்படத்தை நடித்து முடித்ததும் திருமணம் நடக்கும். என்னதான் இருந்தாலும் நான் ஒரு குணச்சித்திர நடிகர், ஆனால் அர்ஜுன் சார் ஹீரோ. இதை நான் தாழ்வு மனப்பான்மையில் சொல்லவில்லை, ஆனால் அவருடைய சௌகரியத்தையும் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பெண் வீட்டாரின் சம்மதமும் அவர்களுடைய சௌகரியமும் நமக்கு ரொம்பவே முக்கியம். கல்யாணம் என்றால் இரண்டு வீட்டினரின் முடிவுகள் சுமூகமாக இருக்க வேண்டும். ஐஸ்வர்யா எங்களுக்கு இன்னொரு மகள் போலதான் இருக்கிறார். என்னுடைய மகன் உமாபதி ஐஸ்வர்யாவை காதலிப்பதை பற்றி என்னிடம் நேரடியாகவே சொல்லிவிட்டான். பொதுவாக குழந்தைகள் என்பது நம்மால் உருவாக்கப்பட்டவர்கள்தான், ஆனால் நமக்காக உருவாக்கப்பட்டவர்கள் கிடையாது. அவருடைய சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம். அதனால் நாங்களும் அவருடைய காதலுக்கு சம்மதம் தெரிவித்து விட்டோம். அர்ஜுன் சார் வீட்டிலும் சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். இனி அர்ஜுன் சார் திரைப்படம் முடிவடைந்ததும் திருமணம் நடைபெறும் என்று பேசியிருக்கிறார். இந்த மாதிரி நியூஸ் கண்டிப்பா கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.